தெற்கு மற்றும் அதை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்கள் மழை பெய்துள்ளது, ஓரிரு இடங்களில் கனமழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக மீனம்பாக்கத்தில் 16 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் இரு தினங்களுக்கு அநேக இடங்களிலும், 20, 21, 22 தேதிகளில் ஒரு சில இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை, இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், மயிலாடுதுறை, டெல்டா மாவட்டங்கள், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் தமிழக கடற்கரை பகுதிகள், குமரிக்கடல், தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் ஆகிய பகுதிகளில் பலத்த காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு அடுத்து வரும் இரு தினங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு மழை தொடரும், ஒரு சில பகுதிகளில் கனமழையாக இருக்கக்கூடும். அதாவது இந்த மழை வந்து வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக வந்திருக்கிறது. நமக்கு தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் வந்து தென் பகுதியிலிருந்து வடபகுதியை நோக்கி காற்று சென்ற பொழுது காற்றுடைய வேகம் கூடியிருக்கிறது. அந்த கிராசி கூட்டல் ஃப்ளோர் காரணமாக வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி உருவாகி அது இப்போ மெதுவாக நடந்துகிட்டு இருக்கு. மேலும் மத்திய பகுதியில் பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை காற்றும் மேற்கு திசை காற்றும் சந்திக்கின்ற பகுதி வளிமண்டலத்தோடு மத்திய பகுதியில் ஷேர் ஜோன் சொல்லக்கூடிய பகுதி நிலவுகிறது. இது மெதுவாக வடதிசையில் நடந்து செல்லக்கூடும். அதன் காரணம் இந்த மழை நிகழ்வு வந்து அடுத்த ஒரு 2-3 தினங்களும் தொடரும். மெதுவாக தான் படிப்படியாக தான் இதுவாகும். மீனம்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும் பதிவான மழையில் கடந்த 73 ஆண்டுகளில் இது 2வது அதிகபட்ச மழை. இதற்கு முன்பு வந்து 1996 282.2 மில்லிமீட்டர் பதிவாயிருக்கிறது. தற்பொழுது இது வந்து 158.2 மில்லிமீட்டர், கிட்டத்தட்ட 16 சென்டிமீட்டர். மீனம்பாக்கத்தில் நுங்கம்பாக்கத்தை பொறுத்தவரையில் கடந்த 73 வருடங்களில் இது 3வது அதிகபட்ச மழை. 1996 347.9 மில்லிமீட்டர், 1991 191.9 மில்லிமீட்டர், இப்பொழுது 84.7 மில்லிமீட்டர். இதுதான் இந்த மந்தை பொறுத்த வரைக்கும், தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் கடந்த 1 முதல் இன்று வரையான காலகட்டத்தில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளுடைய இயல்பு அளவு 34.4 மில்லிமீட்டர், பதிவான மழையளவு 30.5 மில்லிமீட்டர். இது 11% இயல்பை விட குறைவு. 11% இயல்பை விட ஓகேவா? கனமழை மட்டும் மாவட்டத்தில் ஃபோர்காஸ்ட் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், ராணிப்பேட்டை, டெல்டா மாவட்டங்கள் மாவட்டங்களும் கனமழைக்கான மாவட்டங்களும் சொல்லியிருக்கிறோம். சுற்றியுள்ள மாவட்டங்களை எதிர்பார்த்த பொழுது இந்த மாவட்டம் இதில் வந்து சென்னைக்கு வந்து நவ்காஸ்ட்ங்கிறது தொடர்ந்து ரேடார் ஒட்டி கொடுத்துட்டு இருக்கு. அதில் வந்து தொடர்ந்து கண்டிப்பா ஆனால் சென்னைக்கு 24 மணி நேரத்துக்கு முன்பு சொல்வதற்கான இதில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி, இது காற்றழுத்த தாழ்வு நிலையோ புயலோ கிடையாது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியை பொறுத்த வரைக்கும் காற்றுடைய போக்கு, அதனுடைய காற்றின் குவிவு, அதனுடைய மாய்ஸ்சர் டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் பொறுத்து இருக்கும். இப்போ வந்து நுங்கம்பாக்கத்துக்கு மீனம்பாக்கத்துக்கே இதில் மழையளவு பார்த்தீங்கன்னா இங்கே 8 சென்டிமீட்டர், அங்கே 16 சென்டிமீட்டர், 2 மடங்கு அதிகம். இதில் வந்து அவ்வளோ துல்லியமாகலாம் நம்ம இது பண்ண முடியாது. நவ்காஸ்ட்டில் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இம்பாக்ட் பேஸ்ட் ஃபோர்காஸ்ட்டு தொடர்ந்து போயிட்டு இருக்கு. இயல்பை விட இந்த ஆண்டுல 1ஆம் தேதி முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில்
இயல்பு அளவு வந்து நார்மல் வந்து 34.4 மில்லிமீட்டர், பதிவானது 30.5 மில்லிமீட்டர். இது வந்து 11% இயல்பு விட குறைவு இந்த ஆண்டு.